எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி மெரிட் லிஸ்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்க. என்னன்னு தெரியல, நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாகவும் சரி, என் மேலே ஒரு விதமான ஒரு பாசம், மேபி நான் வெளிப்படையாக பேசுகிறனாலேயோ இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறனாலையா எனக்கு தெரியாது, பட் உங்ககிட்ட இருந்து நிறையான ஒரு விதமான அன்பு கிடைக்குது. அது பார்க்கும்போதே தெரியுது. நானும் வந்து அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்க ஆசைப்பட்றேன். அந்த வகையில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தலாம், கமெண்ட்லாம் பார்க்கும்பொழுது ஒரு நாலு கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி இருந்துச்சு. அந்த நாலு கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் இப்போ விடைதர ஆசைப்பட்றேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து மெடிக்கல் டெஸ்ட் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி. ஸோ மறுபடியும் வந்து மெடிக்கல் டெஸ்ட் நடக்குமா அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நடக்கதான் நான் ஃபீல் பண்ணேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக மெடிக்கல் டெஸ்ட் நடக்காது. அப்படியே நடந்துச்சுன்னா சிம்பிளாக நடக்கும். ரொம்ப பெரிய லெவலில் முதல் நாள் போனீங்க, இசிஜி ப்ளஸ் பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் போய் பண்ணாங்க அப்படிங்கிறலாம் கிடையாது. இங்கேயும் வந்து சிம்பிளாக தான் நடக்கும். உங்களுக்கு வந்து இசிஜி எடுப்பாங்க, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, இதை வச்சு உங்களுடைய கொலஸ்ட்ரால் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, வெயிட் எவ்வளோ, பிபி எவ்வளோ இந்த மாதிரிலாம் செக் பண்ணிவிட்டு சிம்பிளாக முடிச்சிருவாங்க. இதில் வந்து இனிமேல் அன்ஃபிட்டு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ மெடிக்கலை பொறுத்தவரை இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதில் நீங்கள் கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு வந்து இனிமேல் நான் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கீங்க, சிலர் வந்து இப்போ கூட சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க, இன்னொன்று சிஜிஎல் இந்த மாதிரி எக்ஸாம் ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய எக்ஸாம் அவங்களையும் வந்து தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ இந்த ட்ரைனிங் பீரியட்ல வந்து எக்ஸாமுக்கு படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, தோழர்களே அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து நினச்சிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இன்னும் சொல்ல போனால் ஒன்று கடிக்கு கூட நேரம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு இந்த ட்ரைனிங் பீரியடில் நினச்சி பார்க்க முடியாது. நீங்கள் எப்படின்னா இந்த வெளி உலகத்தில் இருந்து வேறு உலகத்துக்கே போயிடுவீங்க. உங்களுடைய வே ஆஃப் அந்த லைஃபே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஒன் இயரை வந்து ஒரு விஷயம் இருக்குது, இப்படி தான் போகுது, இதை நான் இப்படி போகுவேன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு இடுத்து பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அதை சரியாக செய்ய முடியாது. ஸோ சில விஷயத்தில் வந்து இந்த எப்படி மீன் போகிற போக்குலேயே போய் தண்ணியை போகிற போக்குலேயே போய் தன்னுடைய வேயை மாற்றிக்குதோ, அதுபோல் இந்த ட்ரைனிங்லேயும் வந்து போகிற போக்குலேயே போய் நம்மளுடைய அப்ரோச்சை வந்து சரியாக வச்சுக்கணும். ஸோ இதை நம்ம எதிர்த்து பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம உடம்பு மனசும் வீணாக போயிடும். நம்ம இன்டர்வியூ ட்ரைனிங் மேலே இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதுக்கப்புறம் எதையுமே கற்றுக்க முடியாது. எதுவும் கற்றுக்கலைன்னா நம்ம எப்படி போய் நம்மளுடைய டியூட்டியை வந்து சரியாக பார்க்க முடியும்? ஸோ ட்ரைனிங் பீரியட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ட்ரைனிங்கில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸாம்ஸ்க்கு வந்து லீவ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சிலர்லாம் என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் சில எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சு வச்சுருப்பீங்க, சில நல்லபடியாக தயார் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருப்பீங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து எக்ஸாம்ஸ்க்கு லீவ் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ இது எந்தளவுக்கு வந்து இனிமேல் நிதர்சனம் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் என்னுடைய சைலன்ஸின் இன்ஃபர்மேஷன்னா வந்து உங்களுடைய ட்ரைனிங் பீரியடில் மேக்ஸிமம் வந்து ஒன் இயரில் 5 days லீவ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைம் அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா, அது எல்லாமே எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணி வாங்குறீங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமங்களும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் பதிய வச்சுங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் வந்து மொபைல் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ட்ரைனிங் பீரியடில் மொபைல் யூஸ் பண்ண முடியுமானா, நிச்சயம் வந்து முடியும். எப்போ முடியும் அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுடைய பர்சனல் பேரக்கில் இருக்கீங்களோ, உங்களுடைய ரூமில் 4 பேர் 5 பேர் 10 பேர் வந்து ஒன்றா இருப்பீங்க, அங்கே வந்து எப்போல்லாம் இருக்கீங்களோ ஒன்றா, அந்த டைமில் உங்கள் அதாவது உங்களுடைய நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மொபைல் கிடைக்கும். மற்ற இடத்துல வந்து மொபைல் கிடைக்கிறது ரொம்ப, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதாவது கிளாஸ் டைமில் அந்த டைமில் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிடணும், இந்த மாதிரிலாம் நடக்கும், இவ்வளோ டைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய உடல்நிலையும் மனநிலையும் நான் தயார் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இருக்க நீங்கள் கொஞ்சம் மொபைலோடு வச்சு ஹெவி ஷெடியூல்லாம் வச்சுருப்பீங்க, அந்த ஷெடியூலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நீங்கள் ட்ரைனிங்க்கு வந்து உங்களை நீங்களே ஆப் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருங்க. இது தொடர்பாக வேறு கேள்விகள் இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து எல்லோருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா, அதை எடுத்து நான் நிச்சயம் இந்த மாதிரி பொது வழியில் கேள்விகளுக்கு உண்டான பதில்களை கொடுப்பேன். அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம்.